அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு வக்ரம், அதற்கான பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாகவே வக்ரம் அப்படின்னு சொன்னாலே பவர்ஃபுல்னு அர்த்தம். நவகிரகங்களில் சுபகிரகம் குரு பகவான். அவர் வந்து இப்போ கோச்சாரத்தில் கும்பராசியில் இருக்கார். வக்ரம் அப்படின்னு சொன்னாலே பின்னோக்கி போவதுன்னு அர்த்தம். ஏற்கனவே குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போயிருக்காரு. அங்கே இப்போ வக்ரம் ஆகிறாரு. இந்த வக்ரம் எவ்வளோ நாள் வரைக்கும் ஆகிறார் அப்படின்னு பார்க்குறபோது சுமார் 120 நாட்கள். அதாவது ஜூன் மாதம் 20ஆம் தேதி அவர் வக்ரமாகி அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 120 நாட்கள் அவர் வக்ரமாக இருக்கார். இந்த 120 நாட்கள்லையுமே நான் முதலே சொல்லியிருக்கேன், வக்ரம்னா பின்னோக்கி போகுதுன்னு. ஆனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்டாக்னட் பொசிஷனாக, அதாவது ஒரே வீட்டில் அங்கேயே இருந்துக்கிட்டு வக்ரமாகிறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அவர் மறுபடியும் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த கணக்கீடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சியே முதல்ல மகர ராசியில் இருந்தார், அதுக்கப்புறமா அதிசாரமாக கும்பராசிக்கு போனார், இப்போ கும்பராசியில் இருந்து அவர் வக்ரம் ஆகிறாரு. அந்த வக்ரமான ஆகக்கூடிய நாட்கள் மொத்தம் 120. அந்த 120 நாட்களில் அவர் கிட்டத்தட்ட 90 நாட்கள் கும்பராசியில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப அவர் மகர ராசிக்கு வர்றாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் மறுபடியும் கும்பராசிக்கு போய் அதுக்கப்புறம் மீன ராசிக்கு போகிறார். இப்படி குரு பகவான் மகர ராசி, கும்பராசி, அதுக்கப்புறம் மீன ராசி, இப்படி 3 ராசிகளில் ஒரு தமிழ் ஆண்டில் அவர் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும், தமிழ் வருஷம் சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து பங்குனி 31ஆம் தேதி வரைக்கும்னு. பழைய ஜோதிட நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குரு பகவான் ஒரு தமிழ் ஆண்டில் 3 ராசிகளை சஞ்சாரம் பண்ணால் அந்த காலங்களில் உலகம் முழுவதும் தீராத நோய், கஷ்டங்கள், மக்கள் துன்பங்கள், வேதனைகள் அனுபவிக்க வேண்டிய காலம், பல லட்சக்கணக்கான மக்கள் நோயினால் பாதிக்கப்படுவார்கள், இறப்பார்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம், குரு அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம், பெருசுன்னு அர்த்தம். நவகிரகங்களில் குரு பகவான் தான் பெரிய ஒரு கிரகம், ஒரு கோள். அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் நம்மளை இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். என்னடா திடீர்னு மகர ராசிங்கிறாங்க, அப்புறம் ஜோசியர்கள் கும்பராசிங்கிறாங்க, அப்புறம் பெயர்ச்சிங்கிறாங்க, அதிசாரங்கிறாங்க, வக்ரங்கிறாங்க, ஒரே குழப்பமாக இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். இப்போ தான் குரு பேச்சு வந்த மாதிரி இருந்தது, அப்புறம் அதிசாரம் நாங்கன்னு. இந்த குரு பகவான் 3 ராசியிலேயுமே சஞ்சரிக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கிறது. அதனால தான் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்ருக்கோங்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே நவகிரகங்களில் முதலே சொன்ன மாதிரி சுபகிரகம் குரு, குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும். ஆனால் குரு இருக்க தோஷம் நீங்கன்னு எங்கேயும் சொல்லலை. அப்படிப்பட்ட குரு பகவான் கும்பராசியில் சுமார் 120 நாட்கள் வக்ரகதியில் இருக்கார். இந்த 120 நாட்களில் அவர் கும்பராசியில் மட்டும் சுமார் ஒரு 90 நாளோ, அதுக்கப்புறம் வக்ரமாகி திரும்ப மறுபடியும் மகர ராசிக்கு வர்றார். ஆக இந்த வக்ரம்ங்கிறது மகர ராசியும் கும்பராசியும் அவருடைய பெயர்ச்சியின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்பது மிகப்பெரிய விஷயம். சரித்திரத்துக்கு வேண்டுமானால் ஒரு 120 நாளுங்கிறது சாதாரணமாக இருக்கலாம். ஒரு மணி நேரத்தில் கூட நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நல்லது கெட்ட நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில்
இந்த குரு பகவான் நம்மள பிறந்த ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் அல்லது ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான பொது பலன்களை நமக்கு இந்த வக்ரகதியான காலத்தில் செய்ய இருக்கிறாங்கிறத பார்க்குறோம். மறுபடியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், அவர் மொத்த வக்ரகதி நாட்கள் 120, இதில் அவர் கும்பராசியில் சஞ்சரிக்கிறது சுமார் ஒரு 90 நாட்கள். மறுபடியும் அவர் மகர ராசிக்கு வக்கரமாகி அங்கே ஒரு 30 நாட்கள் சஞ்சரிக்கிறாரு. ஆக 2 ராசிகளில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களை கணக்கிட்டு கிரகநிலைகளை கணக்கிட்டு இப்போ பொது பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நாம் இப்போ பார்க்குறோம். நீங்கள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த குரு வக்ரன் பார்க்குற பொழுது ப்ரொஃபஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர் நல்லா இருக்குது, வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட ஒரு சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா குரு கும்பத்தில் இருக்கிற குரு உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துக்கு வருவார். 9வது இடம் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், வெளிநாட்டு தொடர்பு, ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும், இது எல்லாமே இருக்குது. ஒருவேளை நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு ரிட்டையர்மெண்ட் வருவதற்கான வாய்ப்பு, இல்லைன்னா நீங்கள் விஆர்எஸில் வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும். ஃபைனான்சியலாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். அதோட நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பயிற்சியை ஒட்டி ஓரளவுக்கு இந்த வக்கர காலங்களில் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி, இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதோட குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஷேர்ஸில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வக்ரகதியில் ஓரளவுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ஓரளவுக்கு சிறப்பான காலம்னு தான் சொல்லணும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த வக்ரகதியில் பரவாயில்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கனாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு எதுவும் இருந்தால் இந்த காலங்களில் வரும். ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் முதலே சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு உண்டு. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் யாராவது இருந்தால் குறிப்பாக ஆண் நண்பர்கள் உங்களை விட்டு செப்பரேட் ஆவாங்க. அது இந்த வக்ரகதியான காலத்தில் அது நடக்கும். அதோட வழக்குகள் எதுவும் இருந்தால் அதை ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் சர்வீஸ்க்கான வாய்ப்புகளும் இந்த வக்கரமான காலங்களில் உண்டு. குறிப்பாக தெய்வ அனுகூலம் உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. ஒரு சிலர் அந்த காலத்தில் ஆன்மீகமான விஷயங்களில் தேடுதல் அதிகமாக இருக்கும். இதுக்கான
காலகட்டங்களும் இருந்துகிட்டே இருக்குது. உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் இருக்கும். பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு நல்ல வருமானங்கள் இருக்குது. இருந்தால் கூட குருவை நம்ம கணக்கில் எடுக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவானும் சஞ்சரிச்சிட்ருக்கார். ஸோ உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஹெல்த் வைஸாக அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏனென்றால் உங்களுடைய ராசிலேயே அப்போ கோச்சாரத்தில் ராகு பகவானும் அங்கே தான் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் அன்ஐடென்டிஃபை டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் வந்துட்டு போகும். கொஞ்சம் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இயற்கையாகவே வரும். இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை இந்த காலங்களில் கூட்டுறது. பொதுவாக இந்த குரு வக்கரமான காலத்தில் முதல்ல நாம் நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவோ அதை வணங்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய குலதெய்வம் வாய்ப்பு இருந்தால் குலதெய்வம் வழிபாடு. குரு அப்படின்னாலே நமக்கெல்லாம் முதல்ல தோன்றவர் தட்சிணாமூர்த்தி தான். ஆனாலும் கூட நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக குரு அப்படின்னு சொன்னாலே பிரம்மா தான். அந்த பிரம்மாவுடைய வழிபாடு நாமெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவரால் நமக்கு கெடுபலங்கள் ஏற்பட்டாலும் குறையும், நல்ல பலன்கள் அவர் நமக்கு அதிகமாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே நமக்கு கூட்டி கொடுப்பார். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும்னு பொது பலன் உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் தன்னுடைய வக்கரமான காலத்தில் நமக்கு நல்பலன்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அவரை வணங்குவோம், அவரை போற்றுவோம், அவரை துதிப்போம். நன்றி, வணக்கம்.